Hi friends, welcome to SD's Delicious Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா ஸ்டார் ஃப்ரூட் ஜூஸ் தான் பார்க்க போறோம். எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம் வாங்க. Hi friends, ఈ రోజు మన ఛానల్ లో స్టార్ ఫ్రూట్ జ్యూస్ ఎలా చేయాలో చూడబోతున్నాము. దానికి ఒక రెండు మనం స్టార్ ఫ్రూట్ తీసుకున్నాము. இப்போ வந்து ரெண்டு ஸ்டார் ஃப்ரூட் எடுத்துட்டோம்ல, அத வந்து பீசஸா கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த பீசஸா கட் பண்ணிக்கலாம். ఇలా ముక్కలుగా కట్ చేసుకోవాలి. మరి కట్ பண்ணியாச்சு பாருங்க. இப்போ வந்து நாம வந்து மிக்ஸில போட்டு ஜூஸ் பண்ணிக்கலாம். ఇలా ముక్కలుగా చేసుకున్న తర్వాత మనం జ్యూస్ చేసుకోవాలి. ఒక మిక్సీ జార్ எடுத்துக்கிட்டு இந்த స్టార్ ఫ్రూట్ வந்து அதல வந்து சேர்த்துக்கலாம். ఒక మిక్సీ జార్ లో మనం కట్ చేసుకున్న స్టార్ ఫ్రూట్ ఇందులో వేసుకోవాలి. நம்ம இதில் வந்து 4 ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கணும். அதில் ஒரு 4 ஸ்பூன்லு பஞ்சதார வேஸ்கோவாலி. கொஞ்சமாக இந்த அளவு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கணும். கொஞ்சங்க உப்பு வேஸ்கோவாலி. இது உப்பு சேர்த்துட்ட பிறகு ஒரு தடவை நல்லா வந்து இது பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிக்சர் போட்டுக்கலாம். ஒக்கசாரி மிக்ஸி வேஸ்கோன் சொல்லாமல் இப்போ வந்து மிக்ஸி வந்து போட்டாச்சு பாருங்க. சரி கதா, இதெல்லாம் மெத்தகா மிக்ஸி வேஸ்கோவாலி. இப்போ நம்ம சர்விங் கிளாஸ்ல வந்து ஊத்திக்கலாம். இதை நம்ம வந்து ஃபில்டர்லாம் பண்ணக்கூடாது. இந்த ஜூஸ் வந்து எதுக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு, பிளட் ப்ரெஷருக்கும் ரொம்ப நல்லது, டைஜஷன் ப்ராப்ளம்க்கு ரொம்ப நல்லது. இது ஈ ஸ்டார் ஃப்ரூட் வச்சேசி மனக்கு டைஜஷனுக்கு கானி வெயிட் லாஸ்க்கு கானி చాలా ఉపయోగపడుతుంది. మీరు కూడా ఒకసారి ట్రై చేసి చూడండి. మనకి ఇది கொஞ்சம் பெத்த பெத்த மார்ட்டில் கணக்கு தருத்துந்து. இந்த ஜூஸ் வந்து ரொம்ப வந்து டேஸ்டியாக வந்து இருக்கும். மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காமல் எங்களுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.